அனைவருக்கும் வணக்கம். அன்பான 12 ராசி அன்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, தினபூமி நேயர்களே, இந்த மாசம் புரட்டாசி மாசம். 17/9/2024 17/10/2024 வரை தமிழ் மாதம் 31 நாட்கள். இந்த 14 தேதி இந்த மாசம் பிறக்கிறதே பௌர்ணமியில பிறக்குது, கும்ப ராசியில பிறக்குது. அதாவது சூரியனும் சனியும் 7-7 இருக்க, சூரியனும் சந்திரனும் 7-7 இருக்கக்கூடிய இடம் அங்க இப்ப சந்திரனோட சனி சேர்றது. இந்த சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது நாட்டினுடைய அரசியல் விஷயத்துக்கும் நாட்டில் ஆள்பவர்களுக்கும் நாட்டில் இருக்கிற அரசியல் விஷயங்களுக்கு தான் அது வந்து கெடுதல். தனி மனிதனுக்கு இந்த கெடுதல் சந்திரன் செவ்வாய் சந்திரன் சனி செவ்வாய் சனி சேர்க்கை எப்பொழுதுமே பார்வை சேர்க்கை எதுவும் பண்ணாது. இப்போ சந்திரன் சனி இந்த மாசத்துல ஆரம்பிக்குது. இது புரட்டாசி மாசத்தினுடைய நல்ல விஷயங்கள் சிலவற்றை உங்களுக்கு சொல்லும். இந்த மாசம் கன்னியா மாதம். இந்த மாசம் சொன்ன மாதிரி பௌர்ணமியில் ஆரம்பிக்குது. 2/10/2024 மகாலயபட்ச அமாவாசை காருண்ய பித்திருக்கள். இந்த மகாலயபட்ச அமாவாசைங்கிறது பல பேத்துக்கு தெரியும், தெரியாதவர்கள் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதம் பொதுவாக பித்திருக்களுக்கு சிறப்பான மாதம். அதாவது நம் குடும்பத்திலே இருந்து இறந்த முன்னோர்கள் அவர்களுடைய ஆத்மாவுக்காக நம்ம செய்யக்கூடிய பித்திரு தர்ப்பணம் திதி திவசம், இது வந்து அவர்களை கரையேற்றும். அவங்க இதுக்காகவே காத்துட்டு இருப்பாங்க. புரட்டாசி அமாவாசை நம்மளுடைய மகனாக இருக்கிறவங்களோ மகனாக இருக்கிறோம், மருமகளா மருமகன் மருமகள், அதாவது பெண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல பெண்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் தர்ப்பணம் பண்ணலாம். இப்போ ஒரு 70 வயசுக்காரரு தன்னுடைய அப்பாவுக்கு தர்ப்பணம் திதியெல்லாம் பண்ணலாம். அவருடைய உடல்நிலை பொறுத்து அது காருண்ய பித்திரு. அதில் என்ன விசேஷம், மகாலயபட்ச அமாவாசை மாசம் பிறக்கிற அன்னைக்கு 1-ஆம் தேதியிலேருந்து 2/10 வரைக்கும் 15 நாள் அந்த பௌர்ணமி தேய்பிறை நாட்கள். இதில் வந்து வியதி பாதம்னு ஒன்று, மகாபரணின்னு ஒன்று வருது, வியதி பாதம்னு வருது. இது மகாபரணி மகாவியதி பாதம், இந்த ரெண்டும் உங்களுக்கு இறந்தவங்களுடைய திதி தெரியலையா, இல்லை குடும்பத்தில் கல்யாணமாகாம இறந்தவர்களா இருக்காங்களா, சன்னியாசிகளா இருந்தாங்களா, இல்லை வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போனாங்களா, அவங்களுக்கெல்லாம் திதி கொடுக்கறது இந்த மகாவியதி பாதம். அதே போல உங்களுக்கு தேதி தெரியலையா திதி தெரியலையா அது மகாபரணி. அந்த நாட்களில் கொடுத்தா யம தர்மராஜனுடைய கடாட்சம் கிடைக்கும், அவங்களுடைய ஆத்மா சாந்தி ஆகும், பித்திரு தோஷம் நிவர்த்தி ஆகும். இந்த அமாவாசனைக்கு காருண்ய பித்திருன்னு நான் சொன்னது அப்பா தாத்தா முப்பாட்டன், அம்மா பாட்டி முப்பாட்டி, அப்பா வகையில் அம்மா வகையில் அம்மாவுடைய அப்பா தாத்தா பாட்டன், அம்மாவுடைய அம்மா பாட்டி முப்பாட்டி அதாவது கொள்ளு பாட்டி, இவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் மாசா மாசம் கொடுக்கறது தெரியும். இந்த மாசம் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா அக்கா தங்க குறிப்பாக தாய் மாமனுக்கு திதி கொடுக்கறது தர்ப்பணம் பண்றது இந்த மாசத்துல தான், இந்த தேதியில தான், இந்த திதியில தான். அதனால இது காருண்ய பித்ருன்னு பேர். மாமனார் மாமியார் மைத்துனன் இறந்த அத்தனை பேர்களுக்கும் இந்த தர்ப்பணத்திலேயே ஒரு மந்திரம் இருக்கும். ஏஷாம் நா மாதா நா பிதா நா பாந்த நா ஜாதி அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவு தெரிந்து என் கூட இருந்த நண்பர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கெல்லாம் கொடுக்கறது இந்த திதி. அதனால இந்த விஷயத்தை கடைபிடிச்சு 2/10/2024 அன்று, அது பொதுவாக காந்தி ஜெயந்தி இன்னைக்கு வருது, விடுமுறை நாளா வருது, அதனால உங்களுடைய அருகிலே இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல அது குளம் ஏரி கிணறு இல்லை பொதுவாக செய்யக்கூடிய இடம், இந்த ஆடி
புரட்டாசி தை மாசங்கிறது நீர்நிலையில தான் கொடுக்கணும். இந்த கோவில் எல்லாம் கொடுக்கறாங்க, அதெல்லாம் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய நந்தவனமோ கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய மண்டபங்கள்லயே தான் கொடுக்கலாம். கோவில்ல தயவு செஞ்சு தர்ப்பணம் கொடுக்கறத யாராவது செய்தீங்கன்னா அதை மறுபரிசீலனை பண்ணுங்க. ஒரு குருக்கள் வீட்லேயோ ஒரு சாத்திரிகள் வீட்லேயோ போய் தர்ப்பணம் பண்ணலாம், ஆனால் கோவிலில் போய் சாமிக்கு முன்னாடி தர்ப்பணம் இந்த நேரத்தில் பண்ணப்போம். இதை பண்ணுங்க, இந்த மாதம் அதுக்கு சிறப்பு. அடுத்ததாக அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம், ஆயுத பூஜை. ஆயுத பூஜை அன்னைக்கு எல்லா வியாபார நிறுவனம் எல்லாத்துக்குமே அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை உண்டு. அடுத்த நாள் விஜயதசமி, அக்ஷர வித்யாரம்பம் சொல்லி உங்களுடைய குழந்தைகளை ஆ இன்னு ஆ என்ற எழுத்தை நெல்லிலேயோ அரிசியிலையோ எழுதி அவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறதோ இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தாதோ அது அக்ஷர வித்யாரம்பம்னு பேர். அதை செய்ய, இது இந்த மாதத்தினுடைய சிறப்பு. அதே போல நான்கு சனிக்கிழமை வருது, திருப்பதி வெங்கடாஜலபதி நமோ நாராயணா வெங்கட்ரமணா கோவிந்தான்னு சொல்லி நாலு சனிக்கிழமையும் விரதம் இருந்து பெருமாளுக்கு விரதம் இருங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூணு நாளும் புரட்டாசியில் விரதம் இருக்கலாம். பொதுவாக அசைவம் சாப்பிடக்கூடாது, விரதம் இருக்கிறது நல்லது. இந்த புரட்டாசி சனிக்கிழமை மிகவும் பெருமாளுக்கு உகந்தது, அதனால தான் இந்த மாதத்தில் முகூர்த்தம் கிடையாது, ஏன்னா கடவுள் வழிபாடு. இது அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்ல பெரிய அளவில் சொல்லலாம். நன்றி. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை தொடர்ந்து சிந்திப்போம். கடகராசி நண்பர்களே, கடக லக்னக்காரர்களே, இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு கிரகநிலை என்ன என்ன சாதகமாக இருக்குன்னா, உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் நிச்சயம் அது 12 மறைஞ்சிடும். மூணாம் இடத்துல சூரியன் கேது பர்மனண்டாக இந்த மாதம் பூரா இருக்கிறது. புதன் 2 இருந்து அடுத்து 3 போய் அடுத்து 4 போய் இந்த 3 இடத்தையும் கவர் பண்ணிக்கிறார் புதன். சுக்கரன் 3 4 இடத்துக்கு தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு போயிடுறார். ஏன்னா உங்களுக்கு 11 அதிபதி, அவர் தான் உங்களுக்கு சாதகமான அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு செய்கிறார். அப்போ சுக்கரன் சாதகமாக செய்கிறதுன்னா அப்போ என்ன அர்த்தம், சுக்கரனால் உங்களுக்கு நடக்காத காரியங்கள் எல்லாமே நடக்குது. மனைவி கிட்ட மட்டும் சண்டை, ஆனால் அந்த சண்டை போட்டாலும் அவங்களால தான் உங்களுக்கு எல்லா காரியமும் நடக்குது. மனைவிக்கு விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சொல்கிறது 50 வரை இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்கள் ஆண்கள், மனைவி ஒரு மந்திரி அப்படிங்கிற மாதிரி நடந்துக்குங்க. இந்த உதாரணத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து பாருங்க, கட்டங்களே உங்களுக்கு வராது. அது ஏதாவது ஒரு தடவை ஒரு கிரகம் ஒரு இடத்துல வந்து உட்காந்து உங்களுக்கு அந்த பலனை கொடுத்துருச்சுன்னா, பலன் கொடுக்க ஆரம்பித்தால் அது அடுத்த ரவுண்டு சுற்றி வந்து அந்த 12 ராசியும் சுற்றி வர்ற வரைக்கும் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் ஒரு நல்ல நேரத்துக்காக நம்ம காண்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கல்யாணம் பண்ணுறது ஒரு நல்ல நேரமாக பார்த்து முகூர்த்தம் தாலி கட்டுறோம். அப்போ வருஷம் பூரா ஆயுசு பூரா அந்த நாள் அந்த நம்ம தாலி கட்டின நேரம் நல்ல நேரமாக இருக்கிறதுனால தான் ஆயுசு பூராமே அந்த பலன் நமக்கு கிடைக்குது. இதை முதல்ல இந்த ஜாதகம் பார்க்குறவங்க ஆன்மீக அன்பர்கள் இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம நல்லது நல்ல நேரம் நல்ல கெட்ட நேரமெல்லாம் பார்த்து நம்ம ஆரம்பித்து முடிக்கக்கூடிய விஷயங்கள் எப்போதுமே அது பலனை தரும். இப்போ ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு கல்யாணம் பண்ணுறோம், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம், இல்லை ஒரு வெளிநாடு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நேரம் பார்க்குறோம், கடைசி வரைக்கும் உங்களுக்கு அது நல்லது பண்ணுங்கிறதுனால தான் அதை பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போது 4 இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சியில் இருக்கிறது சுகத்தானத்தை உங்களுக்கு ஆரம்பித்து கொடுக்கறதுன்னு அர்த்தம். அப்போ இதுவரை மனைவியிடம் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருந்தவர்களுக்கு இப்போலேருந்து கொஞ்சம் மாறிக்கணும்னு அர்த்தம். மாறிக்கணும்னா என்ன, தடால் நீ போய் காலில் விழுகிறது இல்லை, கொஞ்சம் அனுசரணையாக பேசி பாருங்கள், அது அப்படியே மாறிடும். இதுதான் முக்கியம். வாழ்க்கையில் எப்பவுமே மனிதனுக்கு வேலை செய்கிற இடத்துல நிம்மதி வேணும், வீட்டில் போய் இருந்தால் நிம்மதி வேணும்.
இந்த ரெண்டு நிம்மதியும் கிடைச்சதுன்னா மற்றது எல்லாம் சேர்ந்து வந்துடும். அதுதான் உலக சமுதாய சூழ்நிலை, உலக அமைப்பு, மனிதனுடைய அமைப்பு. அதுக்கு இந்த கிரகங்கள் மூணுல இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானமா புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த கேது. புதன் தான் புத்தியை கொடுக்கணும் இல்லை, கேதுவும் புத்தியை கொடுக்கும். செவ்வாய்க்கு நாலுல கேது இருக்கு, கேதுவுக்கு பத்துல செவ்வாய் இருக்கு. அப்போ இது இது தொழில், உத்தியோகம், வேலை, இதை காமிச்சிருது. அப்ப நீங்க புரிஞ்சு தனக்கு தகுந்த மாதிரி என்னதான் பன்னெண்டுல செவ்வாய் இருந்தாலும் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழுல உச்சம், உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக வராரு, உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக வராரு. அப்போ ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணம், அவர் எப்பவுமே கெடுதல் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அதனால உங்களுக்கு இந்த அமைப்பின் படி உங்களுக்கு உத்தியோகத்தில் சிறப்பு உண்டு. இடம், வீடு, மனை வாங்கக்கூடிய நேரம், இந்த 50 வயசுக்குள்ள வாங்குறவங்க தான் பின்னாடி அதனுடைய எஃபெக்டை அனுபவிக்க போறீங்க. 75 வயசுக்கு ஒருத்தர் வாங்கி அதை கட்ட ஆரம்பிச்சு அது குடி போய் ஒரு 15 வருஷமா 20 வருஷமா இருக்காங்க, ஒரு 90-95 வயசு வரைக்கும் இருக்காங்கன்னா அவங்க அதில் அனுபவிக்கிறத விட நீங்கள் 50 வயசில் ஒரு வீடை வாங்குறதோ ஏதோ வீடு கட்டுறதோ இடம் வாங்கி வீடு கட்டுறதோ உங்களுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ அது நல்ல ஒரு எஃபெக்டை கொடுக்கும். அதுதான் மைனஸ் அண்ட் ப்ளஸ், ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படி வச்சுக்கணும். அதனால் உங்களுக்கு உங்களுடைய தொழிலில் லாபம் உண்டு, வியாபார விருத்தி உண்டு. இந்த அட்டம சனின்னு இருக்கக்கூடிய ஒரு கட்டம் உங்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். அதை 9 இருக்கிற ராகு சரி பண்ணிடுறார். அதனால் புதியதாக, புதிது புதிதாக ஏதாவது விஷயங்கள் வரும். குறிப்பாக உடல்நிலை பாதிப்பு ஆண்களுக்கு 45 வயசுக்கு மேலே, 55 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் உண்டு, உடல் உறுப்பு பாதிப்பு உண்டு. உடல்நிலை பாதிப்புனா காய்ச்சல் வந்தால் கூட தான் உடல்நிலை பாதிப்பு, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் உடல் உறுப்புகளில் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதையாக இருங்க. மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக தேவை, அதிகபட்சமாக அலைச்சல் கூடாது, நிதானம் தேவை. 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் நான் சொன்ன மாதிரி எப்படியாவது ஒரு சொந்த இடம் அமைச்சிங்க, கரெக்டாக இருக்கும். இந்த கடன் வாங்கிறது, தொழில் ஒரே இடத்துல அமையாமல் பல இடங்களுக்கு மாற்றி மாற்றி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு ஒரே இடத்துல இருந்து தொழில் பண்ணுறதோ வியாபாரம் பண்ணுறதோ நல்லது. ஊர் விட்டு ஊர் மாறி மாறி போய் இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேறு வழி இல்லை, ஒரே ஊர் இல்லைன்னா இன்னொரு ஊர். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் போகிறதுக்கு நிறைய இந்த நேரத்தில் பலன் இருக்குது. கிரகங்கள் உங்களுக்கு அந்த பலனை கொடுக்குது. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.